அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து ஏஎல்பி பிரசன்னம். ஏன் ஏஎல்பி பிரசன்னத்தை நம்ம ஏன் கொண்டாந்தேன் அப்படின்னா, நம்ம பிரசன்னம் கேட்கும்போது ஒரு மூணு பேர் வந்திருப்பாங்க. அந்த மூணு பேருக்கும் ஒரே பலனாக இருக்குமா அப்படின்னா கிடையாது, வெவ்வேறு பலன் தான். ஏன்னா ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வெவ்வேறு விதமான சூழ்நிலையில் வளர்கிறாங்க. அதுதான் வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ ஏஎல்பி பிரசன்னத்தில் மூணு பேர் வர்றாங்க. இந்த மூணு பேர் வந்து இந்த சித்திரை வைகாசி ஆணி ஆடி மாதத்தில் வர்றாங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு பிரசன்ன லக்கணம், அதாவது இன்னைக்கு கோச்சார லக்கணம். இன்னைக்கு கோச்சார லக்கணம் என்ன லக்கணம்? ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ மூணு பேருக்கும் இதே லக்கணமா அப்படின்னா, மூணு பேருக்கு இதே லக்கணம் தான். அப்போ மூணு பேருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள், காலபுருஷனுக்கு எத்தனாவது லக்கணம் இது, காலபுருஷனுக்கு ஆறாவது லக்கணம். ஆறாவது லக்கணம் கடன் வம்பு வழக்கு நோய் நொடி சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, கோவில் சம்மந்தப்பட்டது, முறைப்பாடு சம்மந்தப்பட்டது, அப்பாவோட தொழில் சம்மந்தப்பட்டது, அப்பாவோட பாக்கியம் சம்மந்தப்பட்டது, குலத்தொழில் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அதில். ஆனால் வந்து ஒரு மூணு பேருக்கு ஒரே பலனாக இருக்கும் அப்படின்னா இருக்காதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மூணு பேர் ஏபிசி மூணு பேர் வந்திருக்காங்க. இப்போ ஏங்கிற ஒருத்தர் வந்திருக்கார், பிங்கிற ஒருத்தர் வந்திருக்கார், சிங்கிற ஒருத்தர் வந்திருக்கார். இந்த மூணு பேருக்கும் இதே பலன் தான். இப்போ நம்ம லக்கணத்தில் பிரசன்ன லக்கணத்தில் அப்படி கிடையாது. இப்போ நான் என்ன ஏல்பி பிரசன்னத்தில் என்ன பண்ணுறேன், இந்த ஏங்கிறவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன், சார் ஒன்றுலேருந்து 120 ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். ஒன்றுலேருந்து 120 ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஏங்கிறவர் சொல்கிறாங்க உதாரணமாக 62. பேங்கிறவர் என்ன சொல்கிறாரு, 30, 31 சொல்கிறார். சிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, 111. இப்போ வந்திருக்கவருக்கு மூணு பேருக்குமே இதே இலக்கணம் தான். ஆனால் இந்த மூணு பேரோட நம்பரை சொல்கிறாங்க பாருங்கள், அது மட்டும் மாறுது. இப்போ இந்த கட்டத்திலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த லக்கண புள்ளியிலேருந்து இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக கூட்ட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி மூணு பேர் வந்திருக்காங்க. இந்த மூணு பேரில் வந்து ஒருத்தர் சொல்லக்கூடிய நம்பர், அதாவது நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் 120 நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருத்தர் 62, ஒருத்தர் 31, ஒருத்தர் 111. இப்போ ரெண்டு வகையில் நம்ம இதில் பிரசன்னம் பார்க்க போகிறோம். இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம பிரசன்னம் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 60 ஆறு கட்டம், 2 எடுத்துக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணலாம், இதை வந்து 62 × 3 பிரிக்குவேன். 62 × 3, 31 × 3, 111 × 3. இப்போ எவ்வளோ இருக்குது, 6, 6, 18, 186 டிகிரி, 3, 1, 3, 3, 3, 93 டிகிரி, 1, 3, 3, அடுத்தது 133 டிகிரி. இந்த லக்கண புள்ளி எங்கே இருக்குது, உதாரணமாக 10 லக்கண புள்ளி நிற்கிது அப்படின்னா, இது வந்து இன்றைக்கு கோச்சாரம். இதில் ரெண்டு வகையில் பிரசன்னமாக போகிறோம். ஒன்று என்னென்னா 62 அப்படின்னு வந்துச்சுன்னா 1, 2, 3, 4, 5, 6 கட்டம் முடிஞ்சு போச்சு. மீதம் இருக்கிறது 62 கட்டம், 1, 2, 3, 4, 5, 6 கட்டம் முடிஞ்சு போச்சு. அடுத்த 2 இதை வச்சுக்கிட்டு நம்ம பலன் எடுக்கலாம். இப்போ வந்து லக்கண வயசு வந்து டிகிரி வயசு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணமாக வந்து லக்கண புள்ளி 10 இப்போ 10 வரும்போது மீதம் எவ்வளோ இருக்கும், கொஞ்சம் 20 பாக்கி இருக்கும். கொஞ்சம் மொத்தம் 30 இதில் உள்ளது. இப்போ 10 முடிஞ்சு போச்சுன்னா மீதம் 20. இப்போ உதாரணமாக நம்ம இதில் பிங்கிறவருக்கு நம்ம ஜாதகம் பார்ப்போம். இப்போ பிங்கிறவர் என்ன பண்ணுறோம், இந்த வருக்கு இப்போ இதில் வந்து 20 இருக்குமா, இதில் ஒரு 30 இதில் ஒரு 30. இது வந்து ஏஎல்பியில் வந்து அச்சய லக்கணம் வந்து லக்கணத்துலேருந்து அச்சய லக்கணம் எப்படி நம்ம பலன் பார்க்க போகிறோம்ளோ அதேமாரி பிரசன்னத்தில் கோச்சார லக்கணத்துலேருந்து இந்த மாதிரி எடுக்கிறோம். இங்கே 93 இருக்கா, 93 கொண்டாந்து 93, இங்கே 20 இருக்கா, இங்கே 20 கழிச்சிக்கிறோம். மீதம் எவ்வளோ, 73. இங்கே ஒரு 30 கழிச்சிக்கிறோம். மீதம் எவ்வளோ இருக்குது, 43. இங்கே ஒரு 30 இருக்கா, ஒரு கழிச்சிக்கிறோம். மீதம் எவ்வளோ இருக்குது, 13. இது ஏஎல்பி பிரசன்னம், 13 லக்கண புள்ளி நிற்குது. இதுதான் ஏஎல்பி. இப்போ வந்து அவரோட லக்கணம் என்ன லக்கணம், தனுசு லக்கணம். இவருக்கு என்னவா இருக்கும்,
இப்போ இவரோட லக்கணத்துக்கு 1, 2, 3, 4 நாலாம் வீட்டு சம்மந்தப்பட்ட கேள்வி, தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி, இடம் சம்மந்தப்பட்ட கேள்வி, இந்த லக்கண புள்ளி, இந்த கிரக நட்சத்திர அதிபதி, இந்த லக்கணத்தோட அதிபதிக்கும் இந்த நட்சத்திர அதிபதிக்கும் உதாரணமாக 13-20 வரைக்கும் மூல நட்சத்திரம் போவோம். இப்போ 13 டிகிரி, அப்போ கேதுவோட நட்சத்திரம், கேது அப்படின்னா கேது எங்கே இருக்காரு, இன்றைக்கி கோச்சாரத்தில் உதாரணமாக கேது எங்கே இருக்கிறாரு, இங்கேயே போட்டுக்குவோம். கேது இங்கே இருக்கிறாரா? இப்போ வந்து இந்த லக்கண புள்ளி இங்கே இருக்கிறது கேது எனக்கே பற்றி, என்னுடைய சுயமாக என்னுடைய தனிப்பட்ட கேள்விகளை பற்றி இந்த கேள்வி கேட்கப்படுறேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய வெளிநாடு வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் என்னுடைய வாக்கு எப்படி இருக்கும், என்னுடைய சொல் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை எப்படி இருக்கும், என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், என்னுடைய தோற்றம் எப்படி இருக்கும், என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், என்னுடைய கொப்பளம் சம்மந்தப்பட்டது, கட்டி சம்மந்தப்பட்டது, அரிப்பு சம்மந்தப்பட்டது, பயணம் சம்மந்தப்பட்டது, எதிர்பாராத தேடி லாபங்கள் சம்மந்தப்பட்டது, இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய ஏன் இந்த காலகட்டங்கள் இந்த ஜாதகருக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேச போகிறோம். தனிப்பட்ட ஜாதகருடைய வாழ்க்கை. இதுவே இந்த கேது பாவம் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன், சார் நீங்கள் குடும்பத்தை பற்றி கேள்வி கேட்க வந்திருக்கீங்க. இதுவே ஏழாம் வீட்டில் கேது இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், யார் உங்களுடைய மனைவியை பற்றி கேள்வி கேட்க வந்திருக்கீங்க. இதுவே கேது பத்து இருந்துச்சுன்னா சார் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க. இதுவே கேது 11 சம்மந்தப்பட்டுச்சுன்னா சார் உங்களுக்கு 2ம் தான திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்திருக்கீங்க. இதுவே 12 கேது இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக, உங்களுடைய ஆன்ம திருப்தி அதாவது ஆன்மீக விஷயங்கள் சார்ந்த விஷயங்களுக்காகவோ இல்லை தூக்கம் இல்லைங்கிற விஷயம், ஏன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் தேடி போகிறேன்னு சொல்லிட்டு அது தூக்கம் இல்லாமலே போய் பெரிய அளவில் சித்தப்பிரம் இப்படிக்கூடிய காலகட்டமும் இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஜாதகருக்கு ரெண்டு விஷயமே நம்ம பிரசன்ன எடுக்கலாம். இது நீங்கள் இன்னொரு முறையிலையும் நாங்கள் இன்னொரு விஷயத்தில் சொல்லி காமிக்கிறோம். இது வந்து இப்போ உதாரணமாக இந்த 3 பேர் வந்தாலும் 3 பேரும் ஒரே விதமான எண்களை சொல்ல மாட்டார்கள். அதுக்காக தான் இந்த 120ங்கிறது என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், நம்மளுடைய மனிதருடைய எண்ணங்கள் 120 வரையும் நம்மளுடைய எண்ணங்கள் பரவும். அதாவது நம்மளுடைய ஆயுள் காலம், விம்சோத்திரி தசா வரிசைகள் எல்லாமே இந்த 120 எடுத்தது. அதே மாதிரி இந்த பிரசன்னத்தையும் நான் 120 எடுத்திருக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு 10, 12 கட்டத்துக்கு 120 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ரெண்டு வகை நம்ம பிரசன்னம் பார்க்குறோம். இது நான் என்ன பண்ணுறேன், ஏஎல்பி சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் டேட்டா பர்த்துட்டா இது நீங்கள் வரக்கூடியவருக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, சார் 120 நம்பர் சொன்னீங்க அப்படின்னா 111 நம்பர் ஆட் பண்ண உடனே லக்கணம் சூரியன் லக்கணம் அவருடைய ஏஎல்பி லக்கணம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதிலே காமிச்சிடும். அதுக்கும் பிறகு இப்போ குரு பகவான் எங்கே இருக்காரு, லக்கணத்துக்கு அதிபதி குரு பகவான் எப்படி இருக்காரு, இப்படி அந்தந்த கிரகங்கள் அமைப்பை வச்சுக்கிட்டு சார் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்திருக்க கேள்வி வந்து தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வியா, இல்லை உடல்நிலை சம்மந்தப்பட்ட கேள்வியா, இல்லை சித்தப்பிரமை சம்மந்தப்பட்ட கேள்வியா, இல்லை தடை சம்மந்தப்பட்ட கேள்வியா. இப்போ உதாரணமாக இந்த கேது பகவான் வந்து உதாரணம் மூல நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அதீதமான பிரச்சனை யாரால் வரும், அந்த ஜாதகராலே வரும். இப்படி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பிரசன்ன முறையில் இந்த ஜாதகத்தை நம்ம போட்டு வச்சுக்கிட்டு இல்லை கேள்வி நம்ம எண்களை கேட்டுக்கிட்டு ஜாதகத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா இது நம்மளுடைய நம்மளுடைய ஒரு ஜோதிடருடைய வாக்குவன்மை இல்லை பலிதம் அல்லது ஒரு ஜாதகருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணங்களோட வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா இவர் வந்து பிரசன்னம் போட்டாச்சு, இந்த ஜாதகர் போட்டாச்சு 1, 2, 3, 4 சார் நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க நம்ம எழுதி வச்சுருவோம். இவர் கேள்வி கேட்க வந்தவர் வந்து என்ன வந்திருக்காரு, கேள்வி வந்து வேலைக்கு வந்திருக்கேன், சார் நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்களா, வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக வந்திருக்கீங்களா. ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு 15-20 கேள்வி தான் வரப்போகிறாங்க. அப்போ நான் முடிவு பண்ணிக்கிறேன், சார் நீங்கள் வந்து வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்திருக்கீங்களான்னு நான் கேள்வி கேட்டுட்டேன்னு வச்சுங்களேன். ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடர்கிட்ட வருவதற்கு முன்பே என்ன பண்ணுறோம், கேள்வியை முடிவு பண்ணுறோம். அப்போ பதில் இங்கே தானே இருக்க போகுது, கேள்வி இங்கே இருக்குது, கேள்வி கண்டுபிடிச்சிட்டோம் சார் உண்மை தான் சார், நான் கேள்வி வந்து நான் இப்போ வந்து வேலையில் இடம் மாற்றம் உண்டு, வேலையில் இடம் எதிர்பாராமல் இடம் மாறணும்னு ஒரு இது ஐடியா இருக்குது, அது உண்மையிலேயே அந்த விஷயம் இப்போ நடக்க போதா இல்லை எடுத்துக்கலாமா வேணுமா வேண்டாமா. அப்போ நான் முடிவு பண்ண ஒரு கேள்வி பிரசன்னத்தில் அந்த அவருடைய ஜாதகத்தில் அமைப்பில் இருந்துச்சுன்னா உண்மையிலே எனக்கும் என்னுடைய ஜோதிட நிலைக்கும் உள்ள தொடர்புகள் ரொம்ப ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இல்லை நான் ஒரு கேள்வி நினச்சிட்டு இருக்க போது சார் நீங்கள் வந்து கல்யாணத்தை வந்திருக்கீங்களான்னு கேட்குறப்ப அவர் வந்தது வேலைக்கு, இப்போ ரெண்டோட டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா வேறு வேறு இருக்கும். அப்போ நம்ம என்னென்னா ஒன்று நம்மளுடைய நிலையை நம்ம உயர்த்தணும், நம்ம அந்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் கணக்கு போடுறேன், நான் எவ்வளோ தான் கணக்கு சொல்லி கொடுத்தாலும் ஒரு 100 பேர் மட்டும் ஏன் வந்து அச்சை லக்கணம் பத்தியில் ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய வாக்குவன்மை, அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுய தசா புத்திகள்,
அவருடைய அச்சய லக்கணம் அச்சய ராசி பலமாக இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல நிலை வண்டி ஓடுது. வரக்கூடிய எங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு தான் என்னுடைய அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுறேன், யாரெல்லாம் அந்த அச்சய லக்கண பத்ததியில் ஜாதகம் மக்கிறவங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய புகைப்படத்தை அனுப்புங்க, நான் அச்சய லக்கண பத்ததியில் நீங்கள்லாம் ஜாதகம் மக்கிறீங்கன்னு சொல்லி போடுறேன். ஏன் எதுக்கு அப்படின்னா, இவங்கவங்க இந்த அச்சய லக்கண பத்ததியில் என்கிட்ட படிச்சிருக்காங்க, இவங்களுடைய இவங்க எவ்வளோ தூரத்தில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து உண்மையிலேயே வந்து வெளியில் கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசையில் தான் அவங்கள ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறேன். இதேமாதிரி தான் நம்ம அச்சய லக்கண பத்ததியில் பிரசன்ன முறையில் பலன் பார்க்க போகிறோம். எப்படி நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, யார் மூலம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ தனிப்பதிவாக பதிவு செய்வோம். மீண்டும் ஒரு இன்னியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.